பார்த்துட்டு போயிடும் இல்லையோ, அவளுக்கு பக்கத்தில் ஒரு தோல் பை இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர் தோல் பையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருத்துனா ஒரு ஓட்டை தானே விழுந்ததுன்னு முடியாது, அந்த தண்ணி மொத்தம் அந்த ஓட்டை வழியாக வெளியில் போயிடும். அதே போல் நம்ம அஞ்சு இந்திரியங்களே ஒரே ஒரு புலனில் சின்ன ஓட்டை விழுந்ததுன்னா கூட அது வழியாக அஞ்சுமே தரிகட்டு அலையறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு புலன் தானே போச்சு, கண்ணு மேய போச்சு, காது மூக்கு இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஓட்டை விழுந்ததுன்னா அஞ்சுமே அதன் வழியாக வெளியே போகும். அதனால அஞ்சையும் சேர்த்து காப்பாற்றி கொள்ள பழகிக்கொள். அதை சொல்லுகிறார், பஞ்சேந்திரியஸ்ய மர்த்தியச்சித்ரம் சேது ஏகம் இந்திரியம் ததோஸ்ய ஸ்ரவதி பிரஜா திருதேகே பாத்திராதிவோதிகம். ஒரு இவோதகம் பாத்திரத்தில் சிறு ஓட்டை விழுந்தால் எல்லா தண்ணீரும் எப்படி போடுமோ அதே போல என் புலன்களில் ஒன்று கேட்டால் போகும். ஒரு விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது, ஆனால் அந்த இடத்துல கண் போயிடுத்துன்னு வச்சுங்கோ, உடனே அடுத்தது அதை பற்றி வீட்டுக்கு வந்தப்புறம் நினைக்க ஆரம்பிக்கும். அப்போ மனசு வெளியில் ஓடும், அதை பற்றி யார்கிட்டையானு பேசலாமான்னு தீயதை பேசுறதுக்கு நாக்கு துடிக்கும், பேசினதனால நாக்கு கட்டுப்படாது. அதுக்கப்புறம் அதை முகர்ந்து பார்க்கலாமாங்கிறதுக்காக மூக்கு துடிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு புலனில் தேவையற்ற ஆசை வந்திருந்தாலும் அது போகிற வழியில் மற்ற புலன்களையும் சேர்த்து அழைச்சின்னு போடும். நமக்கு ஒரே ஒரு வியாதி வந்தால் போதும், சர்க்கரை நோயின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அது வந்த உடனே மற்ற எல்லாரையும் வாசகதை திறந்து வச்சு உள்ளே கூப்பிடுறதோ இல்லையோ. இந்த அஞ்சு அதே போல தான், ஒன்று கெட்டுது மற்ற அத்தனை பேரையும் தானே கெடுத்து விடும். ஆக ஒரு வியாதி வந்தால் எப்படி மற்ற வியாதியை வரவழைக்கிறதோ அதே போல ஓர் புலனை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. அடுத்தது ஆறு சொல்லப்படுறார், ஷட் தோஷாக தோஷாக புருஷேணேக ஹதவியாக பூதிமிச்சதா. ஒருத்தன் உயர்நிலையையும் செல்வத்தையும் ஆசைப்படுறவனாக இருந்தா அவன் இந்த ஆறையும் கண்டிப்பாக விட்டு தொலைக்க வேண்டும். நித்ரா தந்திரா பயம் குரோத ஆலசியம் தீர்க்கசூத்திரதா, இந்த ஆறும் இருக்கக்கூடாது. நித்ரா அளவுக்கு அதிகமான தூக்கம், கீழே நாம் தூக்கத்தை பற்றி முதல் நாளே பார்த்துட்டோம். இது சுஷுப்தி தசையா சுவாப தசையா ஜாகிரத தசையா துரிய தசையா எவ்வளவு மிதமாக தேவையான அளவு தூங்கிக் கொள்ள வேணும்னு பார்த்துருக்கோம். தூக்கத்தினுடைய ஒரே பயன் தூங்குறதே அல்ல. நீங்கள் எதுக்கு தூங்கினேன்னா, தூங்குறதுக்காக தூங்கினேன்னு சொல்லப்படாது, புலன்கள் அத்தனையும் புத்துணர்வு பெறுவதற்காக தூங்கினேன், மனசு மறுபடியும் புத்துணர்வு பெறுவதற்கு தூங்கினேன், அதுக்கு தேவையானது மட்டும்தான் செய்யணுமே தவிர, சில பேருக்கு ஒன்பதாச்சுன்னு வச்சுங்கோ, ஒன்பதாச்சியை தூங்கணுமே ஒன்பதாச்சியை தூங்கணுமேன்னு ஜபமே பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒன்பதானா தூங்கணும்னு சொல்லலை, புலன்களுக்கு ஆயாசம் வந்துருத்துன்னா தான் தூங்கணும். ஆயாசம் ஏற்பட்டு தூங்கினா நன்னா தூக்கம் வரும். தொழிலாளிகள்லாம் படுத்த உடனே நன்னா தூங்குறான், என்ன அவன் பாக்கியம் பண்ணியிருக்கான் தூங்குறான், எனக்கு வரலையேண்ணா வரலே, நான் அந்த பாக்கியம் பண்ணலை. தூங்கிறதுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்க வேண்டும். அது சிறு பொழுது தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணுமோ இல்லையோ, அது இல்லாமல் அதீதமாக தூங்கின்னு இருக்கான்னு வச்சுங்கோ, பக்கத்தில் குண்டு போட்டாலோ குடந்தண்ணீரை தலையில் கொட்டினாலோ கூட இவர் எழுந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற தூக்கமாக இருந்தா, இது ஆண்டாள் ஒரு பாசுரத்திலே சொல்லிவிட்டா, கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. கும்பகர்ணன் இந்த கோகுல பெண்ணுகிட்ட தோத்து போய் தன் தூக்கத்தையும் இவள்கிட்ட கொடுத்துட்டானான். இந்த பெண்ணுக்கும் கும்பகர்ணனுக்கும் தூக்கத்தில் போட்டி, யார் ஜெயிக்கிறாளோ தோத்தவன் ஜெயித்தவன் இடத்துல தன் சொத்தை கொடுத்துடணும். கும்பகர்ணனுக்கு சொத்து ஆறு மாதம் தூங்குற சொத்து, அதை சேர்த்து இந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டானான். இவன் ஏற்கனவே பெரிய சொத்துக்காரியா இருக்கா, இப்போ கும்பகர்ணன் சொத்து வேற சேர்த்து இந்த பெண்ணிடத்தில் வச்சுட்டு இனி எவ்வளவு தூங்க போறாளும்னா, தூக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்குன்னு சில ஆசனங்கள் பயிற்சிகள்லாம் உண்டு. இந்த அளவுக்கு தூங்கினா கூட வேண்டிய புத்துணர்ச்சி அடையறதுக்கு நிறைய பயிற்சிகள் உண்டு. நாம் அது வேண்டியவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகார நியமம் சரியா இருந்ததுனாலே அதீதமாக தூக்கம் வராது. வயத்தில் எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிட்டாலே மேலே தூக்கம் வராது. வயத்தை நாலு பங்காக போட்டுங்க, கால் 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 கால், இதில் ரெண்டு கால் அரை பங்களவுக்கு சோற்றால் நிரப்பலாம், சோறு அது வரைக்கும் இடலாம். அடுத்த கால் பங்கு தண்ணீருக்கு, கடைசி கால் பங்கு வாயு சஞ்சாரத்துக்காக. காற்று அங்கங்கேயும் போச்சுன்னா தான் நம்முடைய எல்லா உறுப்புகளும் சரிவர இயங்கும். ஒருத்தர் சொன்னார், இவர் எவ்வளவு சாப்பிட்ருக்கார தெரியுமோ, வாயத்திறந்தா காக்க கொத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா வயிறு முழுக்க சாப்பிட்டு குடலத்தனையும் சாப்பிட்டு தொண்டையில் மிச்சம் நிற்கிறதான். ஆனால் இவர் எங்கேயான வாயத்திறந்தாருன்னா சோறு இருக்கு போல் இருக்கேன்னு காக்கா கொத்த வந்ததுன்னா, அப்படி இல்லாமல் மித போஜனமாய் பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டு கால் வயிற்றுக்கு தண்ணீரும் கால் வயிற்றுக்கு வாயு சஞ்சாரத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டும். ஆக அதீதமாக தூங்காமல் தந்திரா மயக்கம்,
ரொம்ப தூங்கினாலே அதனால ஒரு மயக்கம் வரும் பார்த்துருக்கீங்களா, நன்னா தூங்கியிருப்பார். இனிமே வேகமாக வேலை செய்யறதான் என்ன வராது, ஏன்னா அதிகமாக தூங்கிட்டு எழுந்து வந்தால் அதனாலேயே ஒரு மயக்கம் வந்துடும் இல்லையோ. அது தந்திரா பயம், எதை கண்டுவோ பயந்துட்டே இருக்கிறது. குரோதம், கோபப்படுதல், ஆலசியம், சோம்பல், தீர்க்கசூத்திரதா, எடுத்த காரியத்தை நீடிச்சுட்டே போகிறது, பண்ணாமல் முடிக்காமல் தள்ளிண்டே போகிறது. இந்த ஆறும் கண்டிப்பாக உயர்வை எதிர்பார்ப்பவனாலே தள்ளத்தக்கவை. அடுத்த ஆறு சொல்றார், ஷடிமான் புருஷோ ஜஹ்யாது பின்னாம் நாவம் இவாரண்ணவே. ஒரு படகுல ஏறி உட்காண்டிருக்கும், அது ஓட்ட விழுந்துருத்துன்னு சொன்னா உடனடியே அந்த படகை விட்டுட்டு தப்பிக்க பார்க்கணும் இல்லையோ. அதே போல இந்த ஆறு பேரையும் நாம விட்டுடணும், இவ ஆறு பேரோடையும் நட்பு கூடாது. அப்ரவக்தாரம் ஆச்சாரியம், ஆச்சாரியன் நிறைய அர்த்தங்களை செறிஞ்சுண்டு ஒன்னையுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஆச்சாரியனை பிடிச்சுன்னு பிரயோஜனமே இல்லை. நமக்கு அர்த்தங்களை சொல்ற ஆச்சாரியரை தான் பிடிச்சுக்கணும். அடுத்தது அனதியானம் ரித்விஜம், ஒருத்தர் யஜ்யம் பண்றவரா இருக்கார், அவர் ரித்விக்குன்னு பேர், அவர் தான் யாகம் பண்ணணும். அத்தியனம் பண்ணாம வேதாத்தியனம் பண்ணாதவனான ரித்விக்க விட்டுடு. பல பேர் இன்னைக்கு முதல்ல ஜோதிஷம்னாலே அத்தியனம் பண்ணிருக்கணும். ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது வேதத்துக்கு ஒரு அங்கம், சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இந்த மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோரா, வள்ளிமா கரோரா, கத்தியம்பேஷன்மான் கரோஹரா.